வெல்கம் டு ஸ்பெஷல் மீல்ஸ். குக்கர் அவன்ல வச்சு பேக் பண்ணாம சாஃப்டான ஆவியில வச்ச ஆப்பிள் கேக் செய்ய போறோம். இந்த கேக்ல மைதா மாவு, பட்டர், ஆயில், பால், பேக்கிங் பவுடர் எதுவும் பயன்படுத்த போறது இல்ல. அதனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட கவலைப்படாம இந்த கேக்க சாப்பிடலாம். 80 கிராம் கோதுமை மாவு, 80 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். வெயிங் மிஷின் இல்லாதவங்களுக்காக கப்ல எடுத்து காமிச்சிருக்கேன். 80 கிராம் மாவு அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி 80 கிராம் சுகர் கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. மாவு எடுக்கும் போது இந்த அளவு விட கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, கூடுதலா எடுத்துடாதீங்க. 2 கப்பையும் பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். கறி குழம்புக்கு போடுற லவங்கப்பட்டைய இந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் ஆப்பிள பாதியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை எடுத்துப்போம். பட்டைய ஈஸியா பவுடர் பண்றதுக்காக 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். சுகரையும் பட்டையையும் பவுடர் பண்ணிடலாம். 2 முட்டையையும் உடைச்சு வெள்ளக்கரு, மஞ்சள் கரு தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் கருவை முதல்ல பீட் பண்ணிப்போம். இதுல தூள் பண்ண பட்டை சுகர் பவுடர் போட்டு லைட்டா பீட் பண்ணி தனியா எடுத்து வச்சுப்போம். இப்போ வெள்ளக்கருவை பீட் பண்ணிக்கலாம். வெள்ளக்கருவை எவ்வளவு நல்லா பீட் பண்றோமோ அவ்வளவு சாஃப்டா கேக் இருக்கும். இந்த கேக்ல பேக்கிங் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. நல்லா பீட் பண்ண வெள்ளக்கரு தான் பேக்கிங் பவுடரோட வேலைய செய்ய போகுது. சோ வெள்ளக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வெள்ளக்கருவை பீட் பண்ணிக்கணும். இதுல இப்போ ப்ரௌன் சுகர் சேர்த்துருவோம். பீட் பண்ணும்போது வெளியில தெரிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பீட் பண்ணுவோம். பீட்டர்ல இருந்து எதுவும் கீழே சொட்டாம இருக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பீட் பண்ணி வச்சிருந்த மஞ்சள் கரு பட்டை மிக்ஸை இதுல சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு பீட் பண்ணிப்போம். முட்டை சுகர் மிக்ஸ் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற அளவுக்கு பீட் பண்ணா போதும். பாதி ஆப்பிள சின்ன சின்னதா வெட்டி இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவை சலடையில சலிச்சு சேர்க்கணும். இப்படி சலிக்கிறதால சின்ன சின்ன கட்டி விழாம இருக்கும். மாவு சேர்த்ததும் ஜென்டிலா மிக்ஸ் பண்ணணும். பீட் வச்சு பீட் பண்ண கூடாது. ரொம்ப நேரமும் மிக்ஸ் பண்ண கூடாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணா கேக் ஃப்ளஃபியா இல்லாம கட்டி ஆகிடும். நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கேக் வேகிறதுக்கு 50 to 60 நிமிஷம் ஆகும். அதனால இட்லி குண்டான்ல நல்ல தாராளமான தண்ணி எடுத்துக்கோங்க. கேக் மிக்ஸ் இருக்கிற பாத்திரம் தண்ணியில டச் பண்ணாம இருக்கிறதுக்காக 2 இட்லி தட்டி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகி ஆவி வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். கேக் பாத்திரத்துல ஒட்டாம இருக்கிறதுக்காக பாத்திரத்துல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். கேக் மிக்ஸ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண பாத்திரத்துல ஊத்தி நல்லா லெவல் பண்ணிப்போம். ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேக் மிக்ஸ இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு மூடியால மூடிடலாம். பாத்திரத்துக்கும் மூடிக்கும் இடையில கேப் இல்லாத மூடியா யூஸ் பண்ணிக்கோங்க. கேப் இருந்தா அவியும் போது தண்ணி உள்ள போயிடும். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியமா எரியட்டும். ஃபுல் ஹீட்ல வைக்க வேண்டாம். இட்லி குண்டான்ல தண்ணி இருக்கான்னு நடுவுல செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊத்திக்கோங்க. கேக் மிக்ஸ் ஊத்தி வைக்கிற பாத்திரம் அகண்ட பாத்திரமா இருந்தா கேக் சீக்கிரமா வெந்துடும்.
ஒடுங்கின பாத்திரமா இருந்தால் டைம் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு 55 நிமிஷத்தில் கேக் வெந்துருச்சு. நல்லா கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறம்தான் கேக்கை பாத்திரத்திலிருந்து எடுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி டாப்பிங் பண்ணிக்கோங்க, அல்லது ஹனி டாப்பிங் பண்ணிக்கலாம். டாப்பிங் எதுவும் பண்ணாமல் பிளேனாகவும் சாப்பிடலாம். பிளேனாக சாப்பிடும்போது தான் நம்ம போட்ட பட்டை ஆப்பிளோட டேஸ்ட்டை நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.